സിവായിണിന് തിരുച്ചിട്രമ്പലം கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில் வாய்மேய்கண்டான் சந்ததி கோர் மெய்யான வானுவாகி குயிலாறும் பொழில் திருவாவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரமுடூ தழைகமாதோ சிற்றம்பலத்தான் திருத்தோழன் சுந்தரன் நற்றமிழ் மாலை அணி நாவலூர்கொற்றவன் நம்பி யாரூரன் பேர் நாம் ஒரு காலோதினால் தப்பிக்கும் தீவின ஏதான் ஒன்பதாம் திருமுறை தொடர் முற்றோதுதல் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அடியார்களின் பொற்பாத கமலங்களையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன் நமது தொடர் முற்றோதுதலில் இன்று ஏழாவது திருப்பதிகத்தில் இருந்து ஒன்பதாவது திருப்பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது ஒன்பதாவது பாடல் மடல் என்று அணி முடி தொங்கல் புற இதழ் ஆகிலும் அருளான் இடங்கொள குறத்தி திரத்திலும் இறைவன் மரத்தொழில் வார்த்தையும் உடையன் திடங்கொள் வைதிகர் வாழ் திரு இடைக்கழியில் திரு குறா நீழல் கீழ் நின்ற மடங்களை மலரும் பன்னிரு நயனத்து அருமுகத்து அமுதினை மருண்டே நாம் ஏற்கனவே சிந்தித்து வருவது போல முருகப்பெருமான் மேல் காதல் கொண்ட தனது மகளின் நிலையை எடுத்துச் சொல்லி அவளது அந்த நிலையில் இறங்கி நிற்கும் ஒரு செவிலித்தாயின் கூற்றாக அமைக்கப்பட்ட அற்புதமான ஒரு பாடல் இந்த பாடல் அழகான மாலையை அணிந்திருக்கின்றான் முருகப்பெருமான் அந்த மாலையில இருக்கிற ஒரு புற இதழாவது அதாவது மாலை என்பது அவர் அணிந்திருக்கும் மாலையில இருக்கிற புற இதழ் வந்து அத்தனை சிறப்புடையது கிடையாது ஏன்னா ஒவ்வொரு கடவுளுக்கும் வந்து ஒவ்வொரு மாலை சொல்ற வழக்கம் உண்டு இவ உதாரணத்துக்கு கொன்றை அப்படின்னு சொல்லியாச்சுனாலே நம்ம சிவபெருமான் தான் அதே மாதிரி அந்த கொன்றை மாலையை அவர் யாருக்கு கொடுக்கின்றாரோ அவர்கள் மேல் பெருமானுக்கு காதல் ஏற்பட்டிருக்கின்றது அதாவது தலைவன் தலைவிக்கு அதுதான் சொல்லுவாங்க வந்து தனது அன்பை அதாவது தலைவி தன் மேல் வைத்திருக்கும் அன்பை எக்னாலேஜ் பண்றதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஏற்றுக்கொள்ளும் விதமாக அவன் அணிந்திருக்கும் அந்த மாலையை எடுத்து தலைவியிடம் கொடுக்கும் வழக்கம் உள்ளது அது இல்லாம சாதாரணமான ஒரு மாலை போட்டிருக்கிறாரு அதுல இருக்கிற அந்த புற கூட கொடுக்கலப்பா என் பொண்ணுக்கு அதுல அவ்வளவு சிறப்பு இல்ல ஆனா அதையாவது கொடுத்திருக்கலாம் அவன் கொடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி ஒரு ஆற்றாமையில் ஆஹ் அவளுடைய ஒரு ஆறுதலுக்காகதாவது கொடுத்திருக்கலாம் இல்லையா அந்த ஆறுதலுக்கு கூட கொடுக்கலையே அப்படின்னு இந்த செவிலித்தாய் சற்று புலம்புவது போல அமைந்திருக்கின்றது அது மட்டும் அல்லாமல் அடுத்த வரி பாருங்க முருகனுக்கு பக்கத்திலயே இருக்கிறாங்க வள்ளியம்மா வள்ளி பிராட்டியோடைய அதாவது தன் கணவனை வேறு ஒரு தீ அன்பு கொள்கின்றாள் அப்படின்னா எந்த மனைவியாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ வள்ளி பிராட்டி வந்து கோபமா இருக்கிறாங்க அந்த கோபத்தை தாங்கி கொண்டு இருக்கின்ற முருகப்பெருமான் அவராவது ஒரு இனிமையான சொல் சொல்லணும் அவரும் இனிமையான சொல்லு சொல்ல மாட்டேங்கிறார் பையன் பெண்ணுக்கு அவருடைய வார்த்தைகள்லயும் இனிமை இல்லையே என் மகளிடம் செய்யும் செயல்களிலும் இனிமை இல்லாமல் இருக்கின்றது அந்த கோபத்தின் மிகுதி தெரிகின்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட முருகப்பெருமான் எந்த இடத்தில் இருக்கின்றார் தெரியுமா வேத நெறிப்படி வாழும் மக்கள் அதாவது வேத நெறிப்படினா முறைப்படி வாழ்கின்ற மக்கள் இருக்கின்ற இருக்கின்றி என்ற இடத்தில் ஒரு குராமரம் இருக்கின்றது அந்த குராமரத்தின் நிழலின் கீழே நின்று பாலித்து கொண்டிருக்கும் சிங்கம் போன்ற முருகப்பெருமான் அந்த சிங்கத்துக்கு பன்னிரண்டு கண்களும் ஆறு முகங்களும் இருக்கின்றது அப்படிப்பட்ட அமுதன் மேல்தான் அமுதமாக திகழ்கின்ற என் மகள் அன்பு கொண்டிருக்கின்றாள் அந்த அன்புக்கு கொஞ்சம் இறங்கி அவன் மேல் இருக்கின்ற அந்த மாலையில் இருந்து ஒரு கொடுத்து அருள் அப்படின்னு முருகப்பெருமானின் திருவடிகளுக்கு விண்ணப்பமாக வைத்து இறங்கி நிற்கின்றாள் இந்த தாய் முருகன் மேல் காதல் கொண்ட காரணத்தினால் பெருமானின் கடைக்கண் நோக்கம் வேண்டுமே என்று இந்த தாய் தன் மகளுக்காக இறங்கி நின்று முருகப்பெருமானிடம் அருள் வேண்டி நிற்கின்ற அழகான ஒரு பாடல் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்